ஹலோ மக்களே, மோட்டர் ஸ்போர்ட்டோட பினாக்கள்னா அது மோட்டோ ஜிபி தான். அது இந்தியாவில் நடந்தது, புது இன்டர்நேஷனல் சர்க்கிட்ல நடந்தது. ஃபர்ஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ஆர்கனைசருக்கு வந்து ஒரு சல்யூட்டு, 50% தான் அந்த சல்யூட்டு. ஏன்னா வந்து மோட்டர் ஸ்போர்ட்டை வந்து மோட்டோ ஜிபி சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி பயங்கர மாசாக காமிச்சு எல்லாத்தையும் வந்து பூரிக்க வச்சுட்டீங்க. அடுத்த வருஷமும் புத் இன்டர்நேஷனல் சர்க்கிட் வந்து கேலண்டரில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை நடத்தி பயங்கர மாசாக காமிச்சிட்டோன்னு சொன்னால் கூட இதுக்கு உள்ளார இருக்க ஒரு டார்க்கான ஒரு விஷயத்தை வந்து மறைச்சிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அது என்னன்னா, மார்ஷல்ஸுங்கிறவங்க யாருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு மோட்டர் ஸ்போர்ட் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மோட்டர் ஸ்போர்ட்டில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இன்சிடென்ட்டு ஏதாவது ஒரு வேலைகள் வந்து அந்த மார்ஷல்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸ்க்ராச்சிங் ஹீட்லேயும் அந்த ஒரு பயங்கர வெயில் மழையிலையும் சரி, இவங்களுக்கு ஒரு சோறு தண்ணி இல்லாமல் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி அத்தனை பேர் ஃபெயிண்ட் ஆனாங்க, டீஹைட்ரேஷன் ஆனாங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வந்தது. மோட்டோ ஜிபியோட மொத்த மார்ஷல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 500 மார்ஷல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சே நான் 2-3 பேருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் பார்த்து டீஹைட்ரேஷன் பார்த்தேன். இன்டர்நேஷனல் மீடியா அண்ட் இந்தியன் மீடியா எல்லாத்துலேயும் என்ன போட்டிருக்காங்கன்னா 60% ஆஃப் த மார்ஷல்ஸ்க்கு வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு, டீஹைட்ரேஷன் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. வித்வுட் எனி மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் இது நடந்திருக்கு. வாட்டர், ஃபுட்டு, ஒரு பேசிக்காக ஒரு அம்பர்லாவோ ஷேடோ எதுவுமே கொடுக்கல. இது வந்து ஒரு 100% வந்து வாலண்டியரிங் ஒர்க் தான். ஒரு மோட்டோ என்தூசியாசிஸ்ட், மோட்டோ ஸ்போர்ட் ஃபேன்ஸ் வந்து அவங்களே தன்னைத்தானே வாலண்டியர் பண்ணிட்டு பண்ணக்கூடிய ஒர்க்கு. ஸோ இந்த எல்லா மார்ஷல்ஸும் வந்து ஃப்ரைடே அவ்வளோ கஷ்டப்பட்டதை பார்த்துட்டு ஆர்கனைசர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பெரிய உருட்டை ஊற்றிருக்காங்க. அது என்னன்னாக்க, உங்கள் எல்லாத்தையும் வந்து ரைடர்ஸ் கிட்ட மீட் அண்ட் க்ரீட் வந்து நம்ம பண்ண வைக்கிறோம், அது இல்லாமல் அஃபிஷியல் மர்ச்சன்டைஸில் டிரைவர்ஸோட ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சாட்டர்டே சண்டே இவங்க யாரும் ரிட்டர்ன் வராமல் இருந்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. சாட்டர்டே சண்டே எல்லாரும் வந்தாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, ஈவெண்ட் நல்லா முடிஞ்சிச்சு. கடைசியில் மீட் அண்ட் க்ரீட் கொடுத்தாங்களா, கேப் கொடுத்தாங்களா, அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ் கொடுத்தாங்களான்னு தெரியல, ஆனால் நல்லா டேகா கொடுத்தாங்க. டேகா கொடுத்துட்டு எனக்கு சின்சியராக என்ன தோணுது அப்படின்னாக்கா, இந்தியாவில் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, திரும்ப கண்டினியூஸாக நடக்கும்போது இன்னும் சூப்பராக பண்ணலாம். நெக்ஸ்ட் இயர் இதே செப்டம்பர் மாதம் மோட்டோ ஜிபி திரும்ப நடக்க போகுது. அப்போது இப்போ பண்ண மிஸ்டேக்கெல்லாம் இந்த ஆர்கனைசிங் கமிட்டி வந்து பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நமக்கு தானே அது பெருமை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு தெரிஞ்சதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.